நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோவை மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் ராஜசிம்மன். ஆந்திரா மாநிலத்தை பூர்வீகமாக கொண்ட இவர் கோவையில் தொழில் செய்து வருகிறார். இந்நிலையில் தான் கடந்த 2018 ஆண்டு ஹைதராபாத்தை சேர்ந்த உமாராணி என்ற பெண் மேட்ரிமோனியல் மூலம் ராஜசிம்மனுடன் அறிமுகமாகியும் உள்ளார். ஏற்கனவே திருமணமாகியிருந்த உமாராணி அந்த விவகாரத்தை ராஜசிம்மனிடம் மறைத்தும் உள்ளார். ஆசை வார்த்தைகளை கூறி ராஜசிம்மனை ஹைதராபாத்துக்கு அழைத்த உமாராணி அங்குள்ள ஒரு தனியார் விடுதியில் தங்க வைத்துள்ளார். அப்போது தன்னை அந்தரங்கமாக வீடியோ எடுத்து மிரட்டியதாக ராஜசிம்மன் மீது சென்னை ஆயிரம் இலக்கு மகளிர் காவல் நிலையத்தில் உமாராணி புகாரும் கொடுத்துள்ளார். அந்த வழக்கை விசாரித்து வந்த பெண் காவல் ஆய்வாளரான ஞானசெல்வம் கட்டப்பஞ்சாயத்து முறைப்படி ராஜசிம்மனை மிரட்டி 28 லட்சம் ரூபாய் வரை வசூலும் செய்துள்ளார். இந்த சம்பவத்தில் உமாராணி மட்டுமல்லாமல் ராஜசிம்மனுக்கு நூல் விட்டு வந்த விஷ்ணு பிரியா என்பவரும் உடந்தையாக செயல்பட்டு வந்துள்ளார். மேலும் ராஜசிம்மனை கைது செய்த ஆயிரம் இலக்கு போலீசார் அவரை சிறையில் அடைத்துள்ளனர். ராஜசிம்மன் சிறைக்கு போகும் முன்னர் அவரது கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆகியவற்றை பறிமுதல் செய்து கொண்ட பெண் காவல் ஆய்வாளரான ஞானசெல்வம் பல நேரங்களில் அதனை உபயோகப்படுத்தி பணத்தையும் எடுத்துள்ளார். தற்போது சிறையிலிருந்து வெளியே வந்துள்ள ராஜசிம்மன் வழக்கறிஞர் மூலமாக இன்ஸ்பெக்டரான ஞானசெல்வம் உமாராணி மற்றும் விஷ்ணுபிரியா ஆகிய மூன்று பேருக்கும் எதிராக புகார் மனுவும் அளித்துள்ளார். அந்த மனுவில் ராஜசிம்மனின் கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்தி இன்ஸ்பெக்டரான ஞானசெல்வம் சுரண்டியுள்ள வர்த்தக விவரம், குடும்பத்துடன் ஞானசெல்வம் வெளிநாடு சென்ற விமான டிக்கெட் உள்ளிட்ட ஆதாரங்களையும் ராஜசிம்மன் இணைத்தும் உள்ளார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது உமாராணி என்பவர் ராஜசிம்மன் மீது பொய்யான குற்றச்சாட்டை கொடுத்தது மட்டுமல்லாமல் ஹைதராபாத்தில் நடந்த நிகழ்வுக்கு சென்னையில் உள்ள மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளது வரை பல்வேறு குளறுபடிகள் வெளிச்சத்துக்கும் வந்துள்ளது. தொடர்ந்து ஆயிரம் இலக்கு காவல்நிலைய இன்ஸ்பெக்டரான ஞானசெல்வம், பொய் புகார் கொடுத்த உமாராணி, உடந்தையாக செயல்பட்ட சென்னையைச் சேர்ந்த விஷ்ணு பிரியா ஆகிய மூன்று பேர் மீதும் மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு தற்போது செய்யப்பட்டுள்ளது.